குலால் உணவு உண்பதால் ஏற்படும் விளைவுகள் பற்றி ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒரு வகையான மூர்க்கத்தனம் இருக்கும் என்று பெரியவர்கள் சொல்றாங்க, எனக்கு தெரியாது. எனக்கு முன்னே சாப்பிட்டவன் தான், இப்போ அது அப்போ மூர்க்கத்தனம் இருந்தது. ஆக இந்த தேகமே விஷத்தேகம், காமத்தால் வந்த தேகம், சுக்கிலம் சுரேதத்தால் ஆன தேகம். அந்த விஷத்தால் ஆன தேகத்துக்கு மறுபடியும் புலால் உணவு சாப்பிடும்போது இன்னும் விஷம் ஏறும். விஷயினை இன்னும் அறிவு மழுங்கி போகும். முன்னையே நம்மளுக்கு சீக்கிரமான அறிவு தான் இருக்குது. இயற்கை உணவு சாப்பிடும்போதே, ரொம்ப இயற்கை உணவு சாப்பிடும்போதே சீக்கிரமான அறிவு இருக்குது. இது புலால் உணவு சாப்பிட்டா இன்னும் அறிவு மழுங்கிவிடும். அறிவு மழுங்கினா என்ன கேடுன்னா, சிந்திக்க முடியாது அல்லவா எது நல்லது எது கெட்டதுன்னு. சிந்திக்க முடியாத ஒரு பலகீனத்தை உண்டு பண்ணும் இந்த உணவுகள். அதுக்காக வெள்ளம் சொன்னால் அது சாப்பிடாதீங்க, அது சாப்பிட்டா நல்லதில்லை, உணர்வுகள் மாசுபடும். உணர்வு அறிவு மங்குச்சுன்னா உணர்வுகள் மாசுபடும். மாசுபட்டால் நல்லது தீமை நன்மை தீமை தெரியாது, மூர்க்கத்தனம் வந்துடும். ஆகவே உங்கள் அருள் பெற முடியாதுன்னா, ஏன் அருள் பெறுதுன்னா, அருள் பெற்றால் தானே அருள் பெற. அருளுடைய தன்மை என்னன்னா, இப்படி உயிர் ஜீவராசிகளை கொண்ட இப்போ ஜீவராசிகள் கொல்லாமலும் உயிர் மாமிசம் சாப்பிட வந்தால் அருள் பெறலாம். இந்த அருள் என்ன செய்யும், ஆழ்ந்து சிந்திக்கூடிய சிறப்பறி தரும். அருள் என்ன செய்யும், உடல் ஆரோக்கியம் தரும். அருள் என்ன செய்யும், செல்வத்தை பெருக்கும். அருள் என்ன செய்யும், மண்ணிக்கு மனப்பான்மை உண்டாக்கும். அருள் என்ன செய்யும், ஒரு ஒன்றை பார்த்து புரிந்து கொள்கின்ற பண்பு தரும். அருள் செல்வத்தையும் தரும், ஆந்த சிந்தைகள் சிறப்பறையும் தரும், நீடி ஆயுள் தரும், நோயில்லா வாழ்வு தரும், நல்ல நட்பையும் பெருக்கி தரும். அதே சமயத்தில் தீய எண்ணத்தை உண்டு பண்ணாது அருள். அதை பெறுவதற்கு தான் ஆசான வள்ளுவன் என்ன செஞ்சான், புலால் மறுத்தல் என்று சொல்லியிருக்கிறான். இந்த புலால் மறுத்தால் என்ன நன்மை என்ன, ஜீவத்தையும் உண்டாகும். புலால் உண்ணுகின்ற மக்கள் ஜீவத்தை இருக்காதோ, எப்படி ஒரு கேள்வி. புலால் உண்ணுகின்ற மக்களுக்கு ஜீவத்தை இருந்தாலும் அந்த உணர்வுகள் வந்துடும். சுவையாக சாப்பிட்றான் இல்லையா, மாமிசத்தை சுவையாக சாப்பிட்ற மக்களுக்கு உயிர்கொலை செய்தல் நாட்டம் வரும். அப்போ உயிர்கொலை நாட்டம், உயிர்கொலை ஒரு பல உயிர்கள் கொல்ல கொள்ள என்ன ஏற்படும், நோய் சூழ்ந்த உடம்பாகும். நோய் சூழ்ந்த உடம்பு என்னாகும், நோய் சூழ்ந்தால் இல்லாரத்தில் என்ன இருக்குது. ஆகவே நோய் சூழ்ந்த உடம்பு வரும், நோய் இல்லாத உடம்பு பெற வேண்டும். அப்போ நோய் இல்லை, இப்போ புலால் உண்ணுகின்ற மக்களும் நோய் வருதான்னு கேட்கலாம். நோய்க்கு அந்திய அந்த அந்திய காலத்தில் பிரச்சனை வரும் அவர்களுக்கு. முதல் என்ன நோய், அறியாமை நோயும் உண்டு பண்ணும். மற்ற உடம்பு திடமாக இருந்தாலும் அறியாமை உண்டு பண்ணும், அது பெரிய நோய் அல்லவா. ஒரு மனிதனுக்கு அறியாமை இருந்தாவே அது போதும், எல்லா வகையான நோய்க்கு எல்லா வகையான கேடும் அது தெரியும். அறியாமை உண்டு பண்ணுவது புலால் உணவு, மாமிச உணவு, உயிர்கொலை உண்டுக்கும். உயிர்கொலை செய்வதில் நாட்டவன் அது என்ன செய்ய, வள்ளுவன் தன் ஊன் பெருக்கிற்கு தன் உடம்பை வளர்ப்பதற்காக தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள்னா, இந்த உடம்பை வளர்க்க இந்த உடம்பு என்ன அப்படியே நீ புலால் உணவு சாப்பிட்டு இன்னும் எத்தனை வருஷம் வாழ போகிறேன்னா, ஒரு திடமாக இருப்போம் அவ்வளோதானே. அது அதை தவிர அதில் ஏதாவது நன்மை இருக்கா, சுவைச்சு சாப்பிட்லாம். சரி திடம் அந்த இந்த உடம்பை வளர்த்து நீ என்ன செய்ய போகிற, ஒரு 10,000 வருஷம் இருக்க போறியா, இல்லை காமம்பற்றிய வாழ்வு தருமா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.